எல்ஜிஎம்மோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் டிசைன் செம. ரமேஷ் தமிழ்மணியோட மியூசிக் டைரக்ஷனில் ஹரிஷ் கல்யாண், இவானா, நதியா, யோகி பாபு, ஆர்ஜே விஜய் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தோனி என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ரொமான்டிக் காமெடி மூவி. ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் எல்ஜிஎம்மை நாம் எதிர்பார்க்கலாம். நம்ம ஷோ கார்த்திகேயனோட ஐலான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு பாலிவுட் மீடியா சைட்லேருந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஐலான், கேப்டன் மில்லர், தங்கலான், ஜப்பான் இந்த நாலு படங்களுமே தீபாவளிக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க போல. இதில் ஜப்பான் தீபாவளிக்கு வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ ஜப்பானோட சேர்ந்து ஐலான், கேப்டன் மில்லர், தங்கலான் இந்த மூணு படங்களில் ஏதாச்சும் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த தீபாவளிக்கு கேப்டன் மில்லர் ஜப்பான் இல்லைனா தங்கலான் ஜப்பான் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். தீபாவளி டேட் கிடைக்காத படங்கள் செப்டம்பர் 28 வர்றது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐலான், கேப்டன் மில்லர், தங்கலான், ஜப்பான் இந்த நாலு படங்களில் எந்தெந்த படங்கள் தீபாவளிக்கு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. மேயதமா நாடே குலுகுலு மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ணவர்றான் ரத்னகுமார். ரத்னகுமார் நெக்ஸ்ட் லாரன்ஸை லீடாக வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறாரு. இதில் 9th ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே நம்ம லோகேஷ் கனகராஜ். ரத்னகுமாருக்கு லாஸ்ட்டாக வந்த ஆடே குலுகுலு இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ ரத்னகுமாரோட இந்த மூவியில் லோகேஷ், லாரன்ஸ், 9th பெரிய நேம்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது ரத்னகுமாருக்கு எந்த மாதிரியான படமாக இருக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக்பாஸ் அமீர் இப்போ ஒரு மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இதில் அமீரை ஹீரோவும் நடிக்கிறாரு, பவுனி ஹீரோயினாக நடிக்கிறாங்க. மன்சூர் அலிகானும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் வரப்போகிறாரு. இன்றைக்கி இந்த படத்தோட ஷூட்டிங் பூஜையோட ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதுவும் ரொமான்டிக் காமெடி மூவி. நம்ம தமிழ் சினிமாவில் இன்னொரு புது படம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. எட்டு தோட்டக்கள் ஜிவி ஹீரோ வெற்றி தான் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. ஷில்பா மஞ்சுநாத் ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்க. தம்பி ராமையா, ரெட்டின் கிங்ஸ்லியும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் வரப்போகிறாங்க. தடம்கு மியூசிக் போட்ட அருண்ராஜோட டைரக்ஷனில் அஷ்ரஃப் அலின்னு ஒரு புது டைரக்டர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. லேடி சூப்பர் ஸ்டார் 75 ஒரு பிக் பட்ஜெட் படமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல் இப்போ திருச்சியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சங்கரோட அசிஸ்டன்ட் நிலேஷ் கிருஷ்ணாவோட டைரக்ஷனில் தமன் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. 9th சேர்ந்து ஜெய் சத்யராஜ், ரெட்டின் கிங்ஸ்லி, சுரேஷ் சக்கரவர்த்தி, கே எஸ் ரவிக்குமார், பூர்ணிமா ரவி, சச்சு, கார்த்திக் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இதோட டைட்டில் என்ன, ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லால் சலாமோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 34 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நடந்திருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் கேமியோ ரோலில் வரப்போகிறாரு. மோஸ்ட்லி இந்த படத்தை நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே டைமில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. மாஸ்டர் மகேந்திரனோட ரிப்பபரி ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. ஜாதி வரி பிடிச்ச ஒரு ஆள் பேயா மாறினா என்னென்னலாம் நடக்கும், இதை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். படம் ஒரு April 14 ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்கு பேன் இந்தியா மூவி விருபாக்ஷாவோட ட்ரெய்லர் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு நியூ போஸ்டரும் வந்திருக்கு. சாய்தரம் தேஜரா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. தமிழ் டப்பிங்கோட April 21 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மிஷன் சாப்டர் 1 டப்பிங்கில் இருந்து அருண் விஜய் இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் டப்பிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் 2 நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் கோவில் சிலையே வர April 12 4 PM லான்ச் பண்ண போகிறாங்க. மூவி மேலே ரிலீஸ் ஆகும். ஐஸ்வர்யா ராஜேஷோட சொப்பன சுந்தரி மூவியோட ஸ்னீக் பிக் வீடியோ இப்போ வந்திருக்கு. வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பிளாக் காமெடி மூவி. படம் வர April 14 ரிலீஸ் ஆக போகுது. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் யுவன் இளையராஜாவோட மியூசிக்கில் கஸ்டடியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மூவி வர May 12 ரிலீஸ் ஆக போகுது.